ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் மட்டன் தலைக்கறி எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தலை சலக்கரியை வந்து வெட்டி வாங்கிட்டு வந்து அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்குறோம் அது மாதிரி மஞ்சத்தட்டில் இருக்கிற வெங் வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் வதக்கிறதுக்காக மற்ற எல்லாம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்காக இந்த குழம்பு வந்து வறுத்தரைச்சி சமைச்சா தான் நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு தேங்காய் வெங்காயம் தக்காளி நல்ல மிளகு அப்புறம் பூண்டு இஞ்சி சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் அப்புறம் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் முக்கியமாக இந்த தலைக்கறி சமைக்கும்போது ஆட்டோட மூளையை வந்து இதில் போடக்கூடாது அப்புறம் வந்து இந்த இந்த ஆட்டுக்கறியை தலைக்கறியை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா சமையல் பண்ணோம்னா ஆட்டு கறியை விட ஆட்டு தலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் வெறுமனே எண்ணெய் இல்லாமலே சட்டியிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மண் சட்டியில் சமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுவை நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகமாக குடிக்காது இது மாதிரி பல நல்ல பலூன் கலர் இருக்குது மண் சட்டியில் சமைக்கிறதுனால குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாத்தையும் தேங்காய் கொத்தமல்லி இருக்கிற எல்லா மசாலாவையும் தீஞ்சு போகாமல் அழகாக வறுத்த எடுத்துக்கலாம் இந்த வறுத்த இந்த மசாலா வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் நல்ல அடியில் பிடிக்காமல் தீஞ்சி போகாமல் நல்லா பொன்னிரமாக நல்லா எடுத்துக்கணும் எல்லா ம மசாலாவும் வந்து நல்லா வறுக்கணும் நல்லா வறுப்பட்ணாப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பில் அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளித்து நல்லா எண்ணெய் நல்லா குதிச்சிருச்சு இதில் கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு நம்ம வந்து சாதா தாளிக்கிற மாதிரியே தாளிக்கிறோம் அதில் ரெண்டு பல் பூண்டை போடுறோம் நெருக்கி வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து இன்னும் சிறப்பு எங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலான்னால நாங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டுவிட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அந்த நறுக்கி வச்சுக்க தக்காளியை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து இதில் சேர்க்கணும் இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து அதை வந்து அதில் எண்ணெயில் வந்து வசக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த நல்ல வேக வச்சிருக்கிற இந்த த கறியை வந்து அந்த குழம்பு இல்லாமல் போடுறோம் போட்டு நல்லா அது நல்லா நல்லா கலர்றோம் அந்த மசாலா வந்து அந்த கறியில் நல்லா படுற மாதிரி கலர்றோம் அப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடறோம் பாருங்க நல்ல மனமாக இருக்குது கொதிக்குது இல்லை கொஞ்சம் புதினாவை வந்து தூரம் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலாலாம் அரைச்சி போடுறதுனால வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி மாதிரி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ